தம்பி நீ இருந்து சாப்பிட்டு போலாம், நீங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க வாங்க. ஆஹா, டேய் டேய் டேய், என்ன ஒரு பொருத்தம்! நீயும் ஒயிட் ட்ரெஸ், அந்த பொண்ணும் ஒயிட் ட்ரெஸ், ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உஜாலாவுக்கு மாறிட்டீங்களா? நீ அந்த பொண்ணு ஒயிட் ட்ரெஸ், என்ன ஒரு டீம்! இப்போ உனக்கு ஒரு வேலை இருக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு கிட்ட பேசுறியாடா? எப்படிடா பேசுறது? வாயால தான் பேசணும். எழுத்தாப்புல இருக்கிற பொண்ணு கிட்ட டெலிபோன் போட்டா பேசுவாங்க. ஐயோ, தலையில அடிச்சுட்டு பேச போறியா? சும்மாடா. பேர் தெரியாதரா? அவ அந்த பக்கமா திரும்பி இருக்கா. விசில் அடிச்சு கூப்பிடலாமா? விசில் அடிச்சா கூப்பிடுறது? சர்ச்சை எவ்வளவு புனிதமான இடம், இங்க போய் விசில் அடிச்சா எப்படி? இப்ப அந்த பொண்ணு திருமணம் அவ்வளவுதானே, நான் கூப்பிடுறேன் பாரு. அந்த பொண்ணு ஒண்ணுதான் பாக்குது, போய் பேசுறா. பயமா இருக்கடா. ஏன்டா பயப்படுற? முத முத ஷேவ் பண்ணும்போது கத்தி அங்கங்க லேசா படத்தாண்டா செய்யும், அனுசரிச்சு போய் பேசுடா. அன்னைக்கு உங்க வீட்டுல சோப்ல கால் பட்டு உங்க மேல கைப்பட்டு நான் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? கம், லெட்ஸ் கோ. அவ வீட்டுக்கு எப்படியாவது போனா. நீ சர்ச்சில் கிடைச்ச சான்ஸ் விட்ட, இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்ன்ற, போய் என்னடா பண்ண போற? அவகிட்ட போன உடனே என்ன பேசுறதுன்னு மறந்துட்டா. எப்படிரா மறப்ப? தொழில் வந்துட்டா ஒரு சின்சியாரிட்டி வேணும். காதல் பண்றது இப்ப உனக்கு தொழில், அதுலயே மறதி வந்தா எப்படி? மறதி மனுஷனுக்கு ஒரு வியாதிடா. கார்ல் மார்க்ஸ் இதை பத்தி என்ன சொல்றான்? இரியா சொல்லிட்டு வரேன். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றானா? அவர் சொன்னது இருக்கியா, காலையில 7 மணிக்கு உட்காரச்சு சோப் போட்டு விட்ட, இப்போ 2 மணி நேரம் ஆகுது, ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம், ஞாபகம் மரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்தா வச்சுக்க, நீ ஏய் பாப்பலாம் போயா போங்க. இந்த மூஞ்சிக்கு ஷேவிங்க அதிகம். 4 முடி முளைச்ச உடனே நேரம் அறுவடைக்கு வந்துடுறானுங்க. இன்னைக்கு முழுவதும் இப்படியே தான் சுத்தணும். எல்லா கடையும் லீவ். பெருசு, நீ மட்டும் ஏன் திறந்து வச்சிருக்க? உழைப்பு உழைப்பு மேலும் உழைப்பு. பெருசு, நீ ரூட் மாற கடிக்காத. இல்லடா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மணி என்னாவது 9, இதுக்குள்ளேவா? இதுக்குள்ளே 9 தான், வெளியிலயும் 9 தான். வெளியில விசாரிச்சு பாரியா, இப்ப மணி 9. என்னது அத்துமீறி போய்கிட்டு இருக்கான்? யாரா இவன்? என்ன சார் வேணும்? திருப்பதி லெட்டு வெவஸ்தர் கை அவனுக்கு எதுக்கே வருவாங்க சொல்லனுக்கு? யாரும் இல்லையா? கண்ணாடிய பாரு இருப்பாங்க. என்ன மாதிரியே தெரியுது. பரவாயில்லையே, பாத்து கண்டுபிடிச்சானே. சேவ் பண்ணணும். பண்ணிக்க. பிறந்ததுல இருந்து நான் ஷேவே பண்ணதில்லை. நாங்க எல்லாம் பிறக்கும் போதே ஷேவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் இதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருக்கு. எங்க? ரயில்வேல. பரவாயில்லையே. ரிட்டையர்ட் ஆன கார்டு பாலசுப்ரமணியம் வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை. யார் வீட்டுக்கு போற? கார்டு பாலசுப்ரமணியம் வீட்டுக்கு. அவர் ஒன்னு பாத்துருக்கா? பெருசு சாருக்கு ஷேவ் பண்ணு. உள்ள போங்க சார், சீக்கிரம். ஏதோ புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கதவை மூடு, கூட்ட போடு. அந்த காகசம் அபு காகசம் மூடிருக்கே. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. என்ன கோயில திருவிழாவா? கூட்டமா வந்திருக்கீங்க? இல்ல சார், எங்க சித்தப்பா அனுப்பிச்சார். அப்படியா? உங்க சித்தப்பா யாரு? என்ன சார், சித்தப்பா தெரியாதா? சித்தப்பா தெரியாதுங்கிறாரு, அறகுறையா இருப்பாரு. ரெண்டும் கட்டான். எனக்கு ஒன்னே தெரியல, உங்க சித்தப்பா எப்படி தெரியும்? இல்ல சார், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு சொல்லிருந்தீங்க இல்லையா, அவர்தான் இவர் சித்தப்பா. அப்படியா? இதுக்கும் அப்படியா? அவர் எங்க? அவரே கட்டிங் பண்ணும்போது கத்திரிக்கோள் கையில குத்திருச்சா, ஆஸ்பத்திரியில படுத்திருக்கார், அதான் எங்களை அனுப்பிச்சார். இத்தனை பேரா? சாச்சா, இவ ஒருத்தன் தான் எலக்ட்ரிஷியன், எல்லாரும் அசிஸ்டன்ட். நீ என்ன பண்ற? கட்டிங் சார். ஹேர் கட்டிங்கா? ஐயோ, ஒயர்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவா சார். ஐ சி, ஹீட்டர் சரியா ஒர்க் பண்ணல, புதுசா போட்ட பாயிண்ட் எதுவுமே சரியில்லை, எதை தொட்டாலும் ஷாக் அடிக்குது. நல்லது சார். வயரிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன், உள்ள வந்து எல்லாம் செக் பண்ணி பாத்துறேன் சார். அர்ஜுனா, உள்ள போய் நீ கலக்கு, சார நான் வெளியில கலக்குறேன். ம், சார் 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 சார். என்ன, நீ போல? நான் சூப்பர்வைசர். நம்ம பசங்க எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தேன். பேர் என்ன? அந்த விஷயத்துல எங்க அப்பா ஒரு தீர்க்க தரிசி, பின்னாடி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே ராமர்னு பேர் வைக்காம சீதாபதினு எனக்கு பேர் வச்சிருக்காரு.
ஐயோ என்னாச்சு என்ன சார் பேப்பர்லாம் படிக்கிறீங்க சார் நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி நான் எதையுமே நினைக்கிறது இல்ல குட் குட் தட்ஸ் குட் நான் உன் பேரு கேக்கலையே எலக்ட்ரிஷியன் அமராவதி வரேமா அமராவதி பேர் நல்லா இருக்கு ஆண்டி உங்களை நான் நிறைய தடவை மார்க்கெட்ல பாத்துருக்கேனே ஒரு நாள் அரை கிலோ கேரட் வாங்கிட்டு வரப்போ ஒரு கேரட் கீழே வந்துருச்சு அதை நான் தான் எடுத்து கொடுத்தேன் ஞாபகம் இல்ல இல்லையே என்ன ஆண்டி கேரட் தெரியாது ஆரஞ்சு கலர்ல இருக்குமே என்னப்பா இது கேரட் கலர் எனக்கு தெரியாதா அதானே பார்த்தேன் கொடுங்க எலக்ட்ரிஷியனுக்கு தானே நானே கொண்டு போறேன் இல்ல இது எங்க வீட்டுக்காரருக்கு சார் இந்த நாட்டில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வர்ற மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும் சார் அப்பதான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பெருகும் சரி இடைத்தேர்தல் வந்தா என்ன பண்றது ஐயோ ஐயோ இப்படி குறுக்க கேள்வி கேட்காதீங்க சார் நான் குழந்தைடுவேன் ஐயோ இப்ப என்னாச்சு இடைத்தேர்தல் வந்ததுன்னா டக்குன்னு அரசு தொட்டில இருந்து குழந்தை எடுத்துக்கலாம் சார் போயிட்டலாம் கேக்குறல சொல்றா எனக்கு அடிபடல ஐம் ஓகே சாஃப்ட் லேண்டிங் என்ன நீ எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துட்டே இருக்க நீ விரும்பதெல்லாம் நான் வந்து பிடிக்க முடியுமா பிடிக்கணும் என் கூட வருவியா Get out! Da! உண்மைதான் சார் கத்தி எடுத்தவனு கத்தியில தான் சாவுனா ஊர்ல ஒரு சலூன் கடை கூட இருக்காது சார் என்னச்சு நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு போங்கட வழியே கத்தி ஷேவிங் கட்டிங் நீ சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு கெட் அவுட் பெருசு ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துட்டியா அடிச்சடா சார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார் சுபாஷ் சந்திர போஸ் ஒழிங்கடா அவங்க அப்ப எதிர்போட்டு ஷேவ் பண்றோம் போல இருக்கு போயிடலாம் என்னடா எனக்கு இவ்வளவு கூட்டம் டேய் அங்க பாரு குல்ஃபி வா போலாம் டிக்கெட் வந்து சொல்றா வேணாடா போடா எக்ஸ்கியூஸ் மீ ரெண்டு டிக்கெட் வாங்கி தர முடியுமா அதெல்லாம் முடியாது வாடி சி பாவம் உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற தாராள மனசு கூட உங்களுக்கு இல்லையே டேய் உன் பேர் எனக்கு தெரியுமே செக்கல தானே அதுல என்ன பெருமா இந்த தேங்க்ஸ் தேங்க் யூ எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுமா நோ நோவா ரெண்டு பேரும் வந்தா தான் பிடிக்குமா ஒருத்தர வந்தா பிடிக்காதா உனக்கு ஏய் மறுபடியும்